தமிழ்நாட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு வழங்கக்கூடிய தாலிக்கு தங்கம் திட்டத்தில் புதிய நடைமுறைகளையும் சில முக்கிய தகவல்களையும் அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதை பற்றிய முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தமிழக அரசு தாலிக்கு தங்கம் திட்டம் வழங்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு சில வழிமுறைகளை வந்து மாற்றியிருக்காங்க அது என்னென்ன தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்தவங்களுக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும் அதை பற்றினா முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்துருந்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோ குளார் தமிழக அரசின் சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் திருமண உதவித்தொகை திட்டமானது தாலிக்கு தங்கம் மூலம் பலனடையும் பெண்களின் வீடு மற்றும் திருமண மண்டபம் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் தமிழக அரசின் சமூக நலத்துறையின் மூலம் மகளிருக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அதிலும் ஐந்து முக்கியமான திருமண உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது குறிப்பாக தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மூலம் பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு எட்டு கிராம் தங்கமும் ஐம்பதாயிரம் ரொக்கமும் வழங்கப்படுகிறது மேலும் அதற்கு கீழ் கல்வி உதவித்தொகை பெண்களுக்கு எட்டு கிராம் தங்கமும் மற்றும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தையாயிரம் ரொக்கமும் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதால் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே இருந்ததெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து பதிவு செய்தாலே அனைவருக்குமே வழங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது உள்ள அரசு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதில் இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த திட்டத்தில் வந்து பயனடைறவங்களோட விகிதத்தை வந்து குறைக்கிறதுக்கும் சரியான பயனாளிகள் தான் பயனடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மு வழிமுறைகளை வகுத்துக்கிட்டு ரொம்பவே வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே அதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடி வீடு இருக்கக்கூடாது நான்கு சக்கர வாகனங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது பெரிய பெரிய திருமண மண்டபங்கள்லாம் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ரூல்ஸ் அடிப்படையில் தான் வந்து இனிமேல் வந்து தங்கம் வழங்கப்படும் அதற்கான உதவித்தொகையும் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேலும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க முன்னதாக அரசு இது குறித்து ஒன்றை வெளியிட்டிருந்தது அதில் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் விண்ணப்பிக்கும் நபர்களின் வீடு யாரேனும் அரசு பணியில் இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் பயனடைந்தவராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் வந்து பயனடைய முடியாது அவர்களோட விண்ணப்பத்தை வந்து தள்ளுபடி செஞ்சிடணும் அப்படிங்கிறது சொல்லிருந்தாங்க மணமக்களுக்கு மணமகளுக்கு பதினெட்டு வயதும் மணமகனுக்கு இருபத்தோரு வயது நிரம்பதையே உறுதி செய்ய வேண்டும் மேலும் விண்ணப்பிக்கும் நபர் மாடி வீடு நான்கு சக்கர வாகனம் வைத்திருந்தால் மனு தள்ளுபடி செய்திட வேண்டும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள் இருப்பதற்கான வருமான சான்றிதழை அரசு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் புதிய அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார் அதன்படி தாலிக்கு தங்கம் திட்டத்தில் விண்ணப்பிக்கும் பெண்கள் வீடு மற்றும் திருமண மண்டபம் போன்றவற்றை அரசு அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார் கடந்த மார்ச் மாதம் விண்ணப்பித்திருந்த அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டதாகவும் இந்த திட்டத்திற்காக ஆண்டுக்கு எழு எழுநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கதாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்போ ஒரு சில வழிமுறைகள்லாம் மாற்றி இருக்காங்க மாடி வீடு இருக்கக்கூடாது கார் இருக்கக்கூடாது மற்றபடி திருமண மண்டபங்கள்லாம் ஆய்வு செய்வோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஆய்வு செய்ததுக்கப்புறம் தான் இனிமேல் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் உங்களுடைய பெயரை வந்து மனுவை வந்து ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மனுவை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கான ஒரு தேதியில் உங்களுக்கான தாலியும் அதற்கான தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்கிலையும் வர வைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதை பற்றின தகவல்களை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்படி இருந்தால் தான் இனிமேல் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வெப்சைட்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் மறந்துடாமல் வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்